الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لأن يهدي بك الله رجلا واحدا خير لك من حمر النعم صدق رسول الله صلى الله عليه وسلم എല്ലാ പുകളും അല്ലാഹുക്കേ ഒരുത്താഹ അൽഹംദുലില്ലാഹ് അന്ത അല്ലാഹ് സുബ്ഹാനഹു വ തആല ഇനൈതുണയറ്റവൻ ഏകൻ സർവകാര്യത്തെ ചെയ്യും ശക്തിയുടേവൻ അന്ത അല്ലാഹ് തനിത്തവൻ അവൻ തേവയറ്റവൻ അവൻ യാരെയും പെറ്റെടുത്തത് കിടയാതെ അവൻ യാറാലും പെറപ്പെട്ടവനുമല്ല وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ اللَّهُكَ نِغْرَاهَ யாருமே கிடையாது صلاتும் سلامும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு எங்களை அனுப்பி பல கடமைகளையும் உரிமைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார் பிறந்தது முதல் நாம் வஃபாத்தாகும் வரை நம்மீது பல பொறுப்புகள் தலையில் இருக்கின்றது ஒவ்வொரு பொறுப்பாக இந்த பூமியில் அனைத்து பொறுப்புகளையும் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டுதான் நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் சில பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டு சிலதிலே பொடுபோக்கு செலுத்திவிட்டு நாம் ஒரு நாளும் மரணித்துவிடக் கூடாது இந்த உலகத்துக்கு வந்த தலைவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றிவிட்டு
நம்மை விட்டு பிரிந்த ஒரு தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த பொறுப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய தாய்க்கு செய்யும் பொறுப்புகள், தன்னுடைய தகப்பனுக்கு செய்யும் கடமைகள், தன்னுடைய தொழிலுக்குரிய பொறுப்புகள், தான் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தான் கல்யாணம் முடித்ததற்கு பிறகு மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், தன்னுடைய ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், தான் வாழும் பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், அதே சமயம் வாழக்கூடிய நாட்டிலே வாழும் இதர கலிமா சொல்லாத ஏனைய தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்களுடைய பொறுப்புகள் என்று பொறுப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த பொறுப்புகளை எல்லாம் இந்த பூமியில் சரியாக செய்து காட்டிய ஒரு தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கும் அப்படி ஆசையா? இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது என் மீதுள்ள அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றிவிட்டு நான் மௌத்தாக வேண்டும் என்று ஆசையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ஒரு பணக்கார வீட்டிலே அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது செல்வ குடும்பத்தில் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது யதீமாக. யதீமாக பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 124,000 ஒளி விளக்குகளை பூமியில் விட்டு விட்டு சென்ற தலைவர் அவர். இன்று அறிவில் ஒருவர் சாதனை நிலைநாட்டலாம், கட்டிடக்கலையில் ஒருவர் சாதனையாளர், தொழிலில் சாதனையாளர், ஆடு வளர்ப்பில் சாதனையாளர், ஒற்றுமையில் சாதனையாளர், வீரத்தில் சாதனையாளர், கவிதையில் சாதனையாளர் என்று ஒவ்வொருவரைத்தான் நீங்கள் காட்டுவீர்கள். ஆனால் அனைத்திலும் சாதனையாளராகிய ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். அனைத்திலும் சாதனையாளர், அனைத்தையும் சாதித்து காட்டினார். தாயை விட்டு பிரிய வேண்டுமா? அதையும் செய்து காட்டினார். குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டுமா? அதையும் செய்து காட்டினார். நாட்டை விட்டு பிரிய வேண்டுமா? அதையும் செய்து காட்டினார். யுத்த களங்களா? அதையும் செய்து காட்டினார். யுத்தம் நடக்க வேண்டும், இரத்தம் ஓடக்கூடாது, அதையும் செய்து காட்டினார். நீங்கள் உலகத்தில் ஒருவரை ஒரு விடயத்தில் தான் சாதனையாளராக பார்ப்பீர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படித்தால் அனைத்திலுமே சாதித்திருக்கிறாரே. கட்டிடக்கலையில் சாதித்திருக்கிறார், வைத்தியத்துறையில் சாதித்திருக்கிறார், நீதித்துறையில் சாதித்திருக்கிறார், ஒரே சட்டம் என்பதை உருவாக்கியிருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரிகளே, பிறக்கும் பொழுது யார் இல்லை? பாப்பா இல்லை. பாப்பா இல்லாதவன் யார்? யதீம். பாப்பா இல்லாதவனுக்கு அரைவாசி வழிகாட்டல் கிடையாது. பாப்பா ABCDEFG போனா தான் மகன் மிச்சம் உள்ளதை கம்ப்ளீட் பண்ணுவார். இன்று குடும்பங்கள் முன்னேறிக்கிறதே பாப்பா காட்டிய முன்னுதாரணம். பாப்பா காட்டினார், 10 வழிகளை காட்டினார், பிள்ளைகள் 11வது வழியிலிருந்து தொடர ஆரம்பிக்கின்றது. இது பாப்பா இல்லாமல் பிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கும் பொழுது பாப்பா இல்லை,
பிறந்து ஆறு மாதத்தில் ஊர் இல்லை, மக்காவில் வாழவில்லையே. வாழ்ந்தது தாயிஃபில், பால் குடித்தது தாயிஃபில், பால் குடித்தது ஹலீமாவிடம். திரும்ப வருகிறார், ஐந்து வயதிலே வருகிறார், ஆறாவது வயதிலே தாயின் மரணம். யார் கற்றுக் கொடுத்தது சகோதரர்களே? தாயின் மரணம் பொறுத்தார். எட்டு வயதிலே அப்பாவின் மரணம், அப்துல் முத்தலிப் பொறுத்தார். ஆனால் அப்துல் முத்தலிபுடைய மரணம் அவருடைய கண்களை கலங்க வைத்தது. இதற்கு முன்னால் இரண்டு பேரை இழந்து மூன்றாவது பொறுப்பாளியை இழக்கிறேனே என்று கண் கலங்கினார். எட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை வழிகாட்டியவர் அபு தாலிப். அபு தாலிப் பெரியப்பா சாச்சா. ஆனால் இந்த வயதிலேதான் முழுதையும் கற்றுக்கொண்டார், அல்லாஹ் படித்துக் கொடுத்தார், உம்மாவுடைய உரிமையை நிறைவேற்றினார். தாயுடைய கபரடியே போய் நின்று அழுவார், தகப்பனுடைய கபரடியை தேடி சென்றார், தன்னுடைய சாச்சாவோடு சேர்ந்து வியாபாரமும் செய்தார். அது போதாமல் பதினெட்டு வயதில் கராரீத் என்ற மலையடி வாரங்களில் ஆடும் மேய்த்தார், ஆடும் மேய்த்தார், ஆட்டுக்கு கூட அடிக்க மாட்டார். தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் திருமணம் செய்தார். முதல் திருமணத்தை செய்தார் ஹதீஜா பின்த் ஹுவைலிதை. நாற்பது வயது விதவைக்கு தனது வாழ்க்கையை கொடுத்தார். அதிலிருந்து ஒவ்வொரு பிள்ளையாக பெற்றெடுத்தார். பிள்ளைகளுடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்தார். தன்னுடைய ஆண் பிள்ளைகள், தன்னுடைய பெண் பிள்ளைகள் ஜைனப், உம்மு குல்தூம், ருக்கையா, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹுன்ன, நான்கு பெண் பிள்ளைகளையும் வளர்த்து காட்டினார். இதற்கு பிறகு வரும் சமூகம் எப்படி பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? தனக்கு கிடைத்த ஆண் பிள்ளைகள் காசிம் தாஹிர் மரணித்த பொழுது அந்த பிள்ளைகளோடு இரக்கம் காட்டி இந்த சமூகத்துக்கு பாடம் கற்று தந்தார். பிள்ளைகள் மரணித்தால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பொறுமையாக வாழ வேண்டும்? எண்ணிமிக்க சகோதரர்களே, தன்னுடைய முழு பொறுப்பையும் மக்காவில் நிறைவேற்றினார். மாமாமார் சாச்சாமார் அபூலகபர் சாச்சா பின்னால் அடிப்பார், ஆனால் அபூலகபு கேச மாட்டார். பின்னால் ஏசுவார், கல்லடிப்பார் அபூலகப். சாச்சாவுக்குரிய பொறுப்பு என்ன, கண்ணியம் என்ன கொடுத்தார்? மாமாமார்களின் பொறுப்பு என்ன, நிறைவேற்றினார். சகோதரர்களே, மக்காவில் வாழும் பொழுது ஊர் மக்களுடைய பொறுப்பு என்ன, நிறைவேற்றினார். ஊர் மக்கள் யாருமே நபி அவர்களை பார்த்து பொய்யன் என்று சொன்னது கிடையாது, கள்ளன் என்று சொன்னது கிடையாது. ஊர் மக்கள் அமீ சாதிக், நம்பிக்கையாளர், உண்மையாளர், நல்லவர். அதனாலே தானே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேர்ந்தெடுத்தார்கள். பள்ளிவாசலுக்கு கல் வைப்பதற்கு கல்லனை கொண்டு வருவீர்களா? கபிரஸ்தானிலே மண் வைப்பதற்கு மோசமானவனை தேர்ந்தெடுப்பீர்களா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பதற்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேர்ந்தெடுத்தார்கள்? மக்களுடைய முழு பொறுப்பை நிறைவேற்றினர். நாற்பது வயதில் தலைவராக மாறுகிறார். தலைவராக மாறியதோடு தலக்கணம் பிடிக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. நாற்பது வயதில் சமூகத்துக்காக இறங்கினார், மக்காவுடைய பாதைகளில் இறங்கினார், வீடு வீடாக இறங்கினார். அக்காலத்தில் வாழ்ந்த முழு மனித சமூகத்தையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற தாகம் அவரை தூங்க விடவில்லை, அவரை சாப்பிட விடவில்லை, அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை.
வீடு வீடாக மலை மலையாக ஏறி தன்னோடு சிலரை இணைத்துக் கொண்டார். சகோதரர்களே, அதுதான் பெரும் ஒளி விளக்குகள். 10 விளக்குகளை உருவாக்கினார். வாழும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், தட்டிடம் அல்ல, வயல்கள் அல்ல, காணிகள் அல்ல, மனித வளத்தை உருவாக்கிவிட்டு மரணிக்க வேண்டும். 10 ஒளி விளக்குகள் சாதாரண விளக்குகள் அல்ல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற விளக்கு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ற விளக்கு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ற விளக்கு, அலி என்ற விளக்கு, சகோதரர்களே, சஅத் என்ற விளக்கு, சயீத், அபூபைதா பின் ஜர்ராஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற 10 அணையாத உறுதியான விளக்குகளை உருவாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழும் பொழுது 40 வயதிலே அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தானா, அதற்கு பிறகு தன்னுடைய சேவையையும் தன்னுடைய வேலையையும் தீவிரப்படுத்தினார். சகோதரிகளே, தலைவராக மாறினால் யார் மௌத்துவரை தொழுவித்த இமாம் யார், மஸ்ஜிது நபவியுடைய ஹதீப் யார்? ஒரு தலைவருக்கு தொழுவிக்க நேரம் இருக்கிறதா? தன்னுடைய மௌத்து வரை, தன்னுடைய கடைசி சக்கராத்து வரை 17 தொழுகைகளை தவிர முழுதையும் தொழுவித்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறான பொறுப்பு! தன்னுடைய மௌத்து வரை ஹுத்பா ஓதியது யார்? மஸ்ஜிது நபவியுடைய மிம்பர் என்றாலே சொன்னார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா வ மிம்பரி அலா ஹௌதி. சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய கபருக்கும் மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையிலுள்ள பகுதி சுவர்க்கத்துடைய பூங்கா. என்னுடைய மிம்பரை அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்லே கொண்டு வந்து வைப்பார் என்றார்கள். ஏ, எப்பொழுது மதீனாவிலே ஜும்ஆ தொடங்கினார்களோ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடராக ஜும்ஆ ஓதினார். அதிலும் கடைசி ஹுத்பா ஓதியது புதன்கிழமை. மௌத்தாகுவதற்கு கிட்டத்தட்ட 5 நாளைக்கு முன்னால் அவர் ஓதிய ஹுத்பா உலகமே மறக்க முடியாத ஹுத்பா. மிம்பரில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன், உங்களோடெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன், உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளில் குறைவு செய்திருப்பேன், உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய மானங்களை போக்கி இருப்பேன், என்னுடைய மானம் தயாராக இருக்கிறது, போக்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற பொழுது ஒரு சஹாபி எழும்பினார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 திர்ஹம் நீங்கள் தர வேண்டும். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபதுல், அந்த பணத்தை கொடுத்து விடு, சாச்சாவுடைய மகன் ஃபதுல், அதை கொடுத்து விடுங்கள். கடைசி ஹுத்பா மன்னிப்பின் ஹுத்பாவாக இருந்தது. எவ்வளவு பெரிய தலைவர் சகோதரிகளே, எவ்வளவு பெரிய தலைவர்! நன்றியின் ஹுத்பா. சொன்னார்கள் சஹாபாக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்திருக்கின்றேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர நான் ஒருவரை நண்பராக எடுப்பதாக இருந்தால் இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்திருப்பேன். நன்றி செலுத்தினார்கள். 3வது, அன்சாரிகள், நான் மக்காவை விட்டு வந்த பொழுது எனக்கு அடைக்கலம் தந்து இந்த ஊரை சரி செய்த அன்சாரிகளே, அன்சாரிகள் உப்பை போன்றவர்கள், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்றார். இதுதான் அவருடைய கடைசி ஹுத்பா. மௌத்துவரை தொழுவித்து பொறுப்பை நிறைவேற்றினார், ஹுத்பா ஓதி பொறுப்பை நிறைவேற்றினார். ஹதீப், இமாம், சகோதரிகளே, சமூக தலைவர் என்பதற்காக
அவர் கபருக்குள் இறங்குவதை மறக்கவில்லை. தன்னுடைய மனைவி மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார்? தன்னுடைய வளர்த்த தாய் மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார்? நான் ஒரு அரசியல் தலைவர், நான் கபருக்குள் இறங்க மாட்டேன், எனக்கு அது அகௌரவம். நான் ஊர் தலைவன், யாராவது கபருக்குள் இறங்குங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 5 கபருக்குள் இறங்கினார்கள். முதலாவது கபர் இறங்கியது தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு செய்த பொறுப்பு அதுதான். மனைவியை கபருக்குள் வைத்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது தன்னுடைய மகனை கபருக்குள் இறக்கியது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது தன்னை வளர்த்த தாய் ஃபாத்திமா பின்த் அஸத் அலி ரலியல்லாஹுடைய உம்மா, அபு தாலிபுடைய மனைவி, 8 வயது முதல் 50-60 வயது வரை பார்த்த தாய் மரணித்த பொழுது கபருக்குள் இறங்கிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் தாங்க முடியவில்லை. தன்னுடைய ஜுப்பாவை கலற்றி தாய்க்கு மேல் போட்டு கொஞ்ச நேரம் கபருக்குள் தலை வைத்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமான முறையில் நடந்தீர்களே, எந்த கபரோடும் இவ்வாறு நடக்கவில்லையே. சொன்னார்கள், உம்மி பஅத உம்மி, என்னுடைய தாய் மரணித்ததற்கு பிறகு என்னை வளர்த்த தாய் என்னுடைய ஜுப்பாவால் கபன் செய்வேன், அல்லாஹ் கபருடைய ஃபித்னாவை விட்டும் தாயை பாதுகாப்பதற்கு. கொஞ்ச நேரம் தூங்கினேன், அல்லாஹ் இந்த கபரை விசாலப்படுத்துவதற்கு. 4வது கபர் தன்னுடைய மாமி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா, இந்த கபருக்குள்ளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். சகோதரர்களே, ஒரு தலைவர் கபருக்குள் இறங்குவதா? அதுதான் சொன்னேன், முழு பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு மௌத்தாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு மருமகன் எடுத்தது யார்? மருமகன் எடுத்ததிலும் பொறுப்பை நிறைவேற்றினார். தன்னுடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மருமகன் தேடினார். யாரை? அபுல் ஆஸ் பின் ரபீஅ், மக்காவில் சிறந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளையை. ஏன் சிறப்பானவர் தெரியுமா? வாக்களித்தால் நிறைவேற்றுவார், இதுதான் சிறப்பு. இரண்டாவது மகள் மூன்றாவது மகளுக்கு தேர்ந்தெடுத்த மருமகன் மாறியார், உத்பா உதைபா. தப்பத்தியதா இறங்கியதோடு உத்பாவும் உதைபாவும் தலாக் சொன்னார்கள். உடனே மகளை விதவையாக விடக்கூடாது என்பதற்காக அடுத்த மருமகன் தேடினார். ருக்கையாவுக்கு அடுத்த மருமகனாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடித்து கொடுத்து ருக்கையா வஃபாத்தாகிறார்கள். அடுத்த மகள் உம்மு குல்சூமுக்கு அதே உஸ்மானை திருமணம் செய்து கொடுத்தார். தன்னுடைய கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தேர்ந்தெடுத்தால் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினார். சகோதரர்களே, மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவில் நாட்டுடைய பொறுப்பு என்ன? நாடு பசியிலா நாட்டிலே பயான் செய்தார். என்ன செய்தார்? அத்இமு தாம், அஃஷு ஸலாம், சாப்பாடு கொடுங்கள். என்ன பயான்? சாப்பாடு கொடுங்கள், ஒற்றுமையை உருவாக்குங்கள். இந்த உலக வரலாற்றிலே ஒற்றுமையை உருவாக்கிய ஒரே ஒரு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் ஒரு ஆளை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும்,
അസ്സലാമു അലൈക്കും, അസ്സലാമു അലൈക്കും. നിങ്ങൾക്ക് ശാന്തി ഉണ്ടാകട്ടും. ചിരിച്ചിട്ട് എപ്പടി എപ്പടി ഒട്ടും ഉറവായിരിക്കും. മദീന എന്നാലേ യുദ്ധകളം, ഇനവാദ കളം. ഔസ് ഖസ്റജയെ കാട്ട മുടിയാതെ മുസ്ലിമൈ യഹൂദിക്ക് കാട്ട മുടിയാത ഭൂമി. இந்த பூமியை சமாதான பூமியாக மாற்றினார், ஒற்றுமையின் பூமியாக மாற்றினார். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் நிறைவேற்றி இருக்கிறார். ஒற்றுமையின் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மக்காவில் இருந்து போனவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன், மதீனாவில் இருந்தவர் சாயித் சாத் பின் ரபீஅ. சாத் பின் ரபீஅ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார், அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறீங்க நாடை விட்டுட்டு, என்னுடைய சொத்தில் அரைவாசியை தருகிறேன். எனக்கு இரண்டு மனைவிமார் இருக்கிறார்கள், ஒரு மனைவியை தலாக் சொல்லி தருகிறேன், முடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையை உருவாக்கினார். சகோதரர்களே, தனக்கு பேர பிள்ளைகள் இருந்தது, அதனுடைய உரிமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றினார். ஒரு தலைவர் ஒட்டகத்தை போல் படுப்பார், ஹசன் ஹுசைன் ரதியல்லான் முதுகிலே ஏறிக்கொள்ளுவார்கள். சொல்லுவார்கள், நல்ல வாகனம் பிள்ளைகள் சொல்லும், நல்ல வாகனம் இது. அப்படியே சுத்தி விளையாடுவார் பிள்ளைகளோடு. மிம்பரிலே ஹுதுபா ஓதி கொண்டிருப்பார், ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா வந்ததோடு அப்படியே அரவணைத்து முத்தமிட்டு, இன்னபினி ஹாதா சையிதுன், என்ற பேரன் எதிர்கால தலைவன் என்பார். பேரர்களின் உரிமையை கூட நிறைவேற்றினார். நோயாளிகள் அவரிடம் வருவார். அலி ரழியல்லாஹு அன்ஹு வந்தார், நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்து உரிமைகளை நிறைவேற்றினார். சொன்னார் கைபருடைய நாளிலே அலி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கண் நோயாக இருக்கிறது, கொஞ்சம் வாருங்கள். கண்ணிலே ஏதோ ஓதினார்கள், சோகமாகிவிட்டது. அபு கதாதா கையிலே கண்ணை கொண்டு வந்தார், தன்னுடைய முபாரக்கான கையால் கண்ணை தூக்கி வைத்தார், சோகமாகிவிட்டது. உலகத்துக்கு முதல் முதல் தேனை அறிமுகம் செய்த வைத்தியர் யார்? கரஞ்சீரகத்தை அறிமுகம் செய்த வைத்தியர் யார்? சகோதரர்களே, வைத்தியத்துறையிலும் தன்னுடைய கடமை நிறைவேற்றினார். கட்டிடத்துறையில் மஸ்ஜிது நபவிக்கு அத்திவாரம் போட்டவர் யார்? மஸ்ஜிது குபாவுக்கு அத்திவாரமிட்டவர் யார்? யார் சகோதரிகளே? எவ்வாறான தலைவர்! லோவிலே நீதித்துறையிலே முக்கியமான குடும்ப பெண் களவெடுத்து விட்டால் உசாமா வருகிறார், யா ரசூலல்லாஹ், கையை மட்டும் வெட்டிடாதீங்க, பெரிய குடும்பத்து பெண். இவளோ இறக்கமுடையவர் என்ன சொன்னார் தெரியுமா? லவ் சரகத் ஃபாத்திமா லகதஅது யதஹா. சஹாபாக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன். நீதியாளர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வியாபாரி மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு செல்லுவார். மார்க்கெட்டிலே ஈச்சம்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும். கையை போட்டார் உள்ளே, மேலால் நல்ல ஈச்சம்பழம், உள்ளே பழுதானது. கையை உடனே எடுத்து சொன்னார், மன் ரஷனா ஃபலைஸ மின்னா, எங்களில் மோசடி செய்பவன் எங்களை சேர்ந்தவன் அல்ல. மோசடி செய்பவன் எங்களை சேர்ந்தவன் அல்ல. விவசாயத்திலே சாதனை நிலைநாட்டினார். ஈச்சம்பழங்கள் அந்த காலத்திலே கோதுமை ஹைபரிலே ஈச்ச மரங்களை நாட்டினார். தன்னுடைய கையால் அஜ்வா மரங்களை நாட்டியதாக வரலாறுகள் சொல்கிறது. அனைத்திலும் சாதனை படைத்த தலைவர். எல்லா சாதனைகளையும் விட
பெரிய சாதனை என்ன தெரியுமா? தான் வஃபாத்தாகும் பொழுது 124,000 ஒளி விளக்குகளை விட்டு சென்றார். 124,000 ஒளி விளக்குகளும் செய்த தியாகம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு சென்ற பொழுது 40 நாளில் திரும்பினார். பனு இஸ்ரவேலர்கள் காளை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். 40 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி இன்று 1400 வருடம் சகோதரர்களே இன்னும் இஸ்லாம் ஹயாத்தோடு இருக்கிறது. இஸ்லாம் மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விடயங்களும் ஹயாத்தோடு இருக்கிறது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை நீங்கள் எதில் பின்பற்ற நினைத்தாலும் தோல்வி அடைய மாட்டீர்கள். உங்களுடைய ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டி அவர்தான். அவர்தான் காயித், அவர்தான் எங்களுடைய சையீத், எங்களுடைய தலைவர் அவர்தான். ஒரு முஸ்லீமுடைய கல்பை வெட்டி பார்த்தா ரெண்டுதான் இருக்கும், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட அன்பு வைப்போம். சகோதரர்களே, நபி அவர்கள் வாழ்ந்ததை போல் இந்த பூமியில் வாழ்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உபதேசம் ஒவ்வொன்றையும் படிப்போம். நபியுடைய சீராவை, நபியுடைய 63 வருட வாழ்க்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, படிப்போம். ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார், ஒருவன் வாளை எடுத்து கழுத்தை வெட்ட வந்து விட்டார். என்ன செய்தார்? பழிக்கு பழி வாங்கினாரா மன்னித்தாரா? பழிக்கு பழி வாங்கினாரா மன்னித்தாரா? இல்லாவிட்டால் இவ்வளோ காலம் அந்த தலைவருடைய வாழ்க்கை நீடித்திருக்கார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை எழுதியவர்கள் கிடையாது, சரியா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றிலே நபி அவங்க மிஸ்வாக் செய்வாங்களே, பிரஷ் பண்ணுவாங்களே, மிஸ்வாக் செய்யும் பொழுது நபி அவங்க நாக்கில மிஸ்வாக் செய்வார்கள், பல்லுல செஞ்சிட்டு நாக்கில, நாக்கில மிஸ்வாக் செய்யும் பொழுது ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் வரும்? ஓ ஓ என்று சத்தம் உண்டு வரும். அந்த சத்தம் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படியான தலைவர் என்று பாருங்கள். அந்த சத்தம் கூட இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹுஜ்ராவில் இருந்து மிஸ்வாக் செய்வார்கள், அந்த மிஸ்வாக்குடைய சத்தம் வெளியே கேட்கும். இஸ்தினான ஆயிஷா சுபக தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளமை, சஹாபாக்களே கனவு கண்டீங்களா சொல்லுங்க, கனவு சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. சகோதரர்களே, ஆகவே இவ்வாறான ஒரு தலைவர் இந்த பூமிக்கு இதற்கு பிறகு வர முடியாது. எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கபரிலே, எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மஹ்ஷர் மைதானத்திலே. அதனாலதான் பிலால் ரழியல்லாஹு அன் தன்னுடைய மௌத்துடைய நேரம் ஒரு கவி படித்தார்கள். மனைவி அழுதார்கள், சொன்னார்கள், மனைவியே கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா, நாளே நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா, நாளே நாள் ரசூலுல்லாவை சந்திக்கும் நாள். அதனாலதான் கபர்லே ஒரு கேள்வி கேட்கப்படும், மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவரை பத்தி நீ என்ன சொல்லுகிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷர் மைதானத்திலே நமக்கு யாரும் தேவையில்லை, நமக்கு தாய் தேவையில்லை, நண்பர்கள் தேவையில்லை. சகோதரர்களே, நமக்காக இருக்கிறார் ஒரே ஒருவர், அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ தாகமாக இருக்கும் பொழுது தன்னிடம் ஒரு தடாகமே வைத்து கொண்டிருப்பார், நாம் வருவோம், நமக்கு தண்ணீர் தருவதற்கு கையால் அள்ளி தண்ணீர் தருவார், அதை குடித்ததோடு தாகம் போய்விடும். நம்மை அரவணைத்து அப்படியே ஷஃபாத் செய்து பாபுல் ஐமன் என்ற வாசலால் எங்களை எல்லாம் சுவர்க்கத்துக்குள் விட்டதற்கு பிறகுதான் அவர் நிம்மதி அடைவார்.
அப்படிப்பட்ட தலைவரை சகோதரர்களே வாழ்க்கையில் எவ்வளோ பேசலாம், எவ்வளோ பின்பற்றலாம், அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம், அவர் மீது சலவாத் ஓதுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட அன்பு வைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவ்துல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த பூமியில் உயிரை விட அன்பு வைக்க தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி முடிவையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு